வணக்கம். இன்னைக்கு குயின்ஸ் ஆஃப் தமிழில் ரொம்ப சிம்பிளான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி, நெய்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு 250 கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. அடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஊற வச்ச கடலை பருப்பை 2 மணி நேரம் காய வைக்கணும். வேகமாக காயணும் அப்படின்றதுக்காக சன்லைட்டில் வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். நல்லா படர்ந்து வைங்க, அப்போ தான் ஒன்று போல் காயும். 2 ஹவர்ஸ் ஆச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எடுக்கும் போதும் கையில் ஒட்டாமல் வரும். இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுருந்த கடலை பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்க்கணும். நம்ம போட்ட உடனே சலசலன்னு ரொம்ப சவுண்டு கேட்கும், லைட்டாக பெரட்டி விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கம்மியாயிட்டே வரும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா கடலை பருப்பும் போட்டு எடுத்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை 4-5 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், வாசனைக்காக தான் சேர்க்குறோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இதை வெளியில் எடுத்துடலாம். ஒருவேளை எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொரிச்ச கடலை பருப்போட கறிவேப்பிலை பூண்டையும் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு பெஸ்ட் ஸ்நாக் ரெசிபி, ஃபெஸ்டிவல் ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குயின்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.